பொதுவாக நினைவாற்றல் என்பது ஒரு மனிதனுக்கு 20 வயதுக்கு பின்னாலே வளருவது இல்லை, தேய்கிறது என்று சொல்லுகிறது விஞ்ஞானம். ஆனால் அப்படிப்பட்ட விஞ்ஞானத்தை பொய்யாக்கி தன்னுடைய 66 வயதிலே கம்பராமாயணத்தை படிக்கத் தொடங்கி ஓராண்டுக்குள்ளே 100 பாடல்களை மனப்பாடம் செய்து அதை 120 நிமிடங்களுக்குள்ளே ஒலிப்பேழையிலே அழைத்து விஞ்ஞானத்தை பொய்யாக்கி இருக்கிற திரு சிவகுமார் அவர்களே, அறுபது வயதுக்காரனுக்கு நான் ஒன்றும் இழைத்தவன் அல்ல என்பது, 80 வயதிலே நான் கம்பராமாயணத்தை 2 மணி நேரம் படிக்க தொடங்கி இருக்கிறேன் என்று இங்கே சவால் விட்டிருக்கிற உங்களுடைய மதிப்பிற்குரிய பெரியவர் வேலுசாமி அவர்களே, இந்த இருவரையும் பார்த்து 50 வயதுக்காரன் நான் கொஞ்சம் நடுங்கி போயிருக்கிறேன். இந்த இரண்டு பேரும் ஏதோ ஒரு கோபத்திலே என்னுடைய தன்னம்பிக்கையை இந்த மேடையிலே கொஞ்சம் தகர்த்து பார்த்திருக்கிறார்கள். பெரியோர்களே, உங்களுடைய பெரியவர் பேசுகிற போது ஒரு செய்தியை சொன்னார். நல்ல கருத்துக்களை இங்கே வந்திருக்கிறவர்கள் பேசியிருக்கிறார்கள். அது கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே என்று இந்த காதிலே வாங்கி அந்த காதிலே தாடகையின் மேலே ராமன் விட்ட அம்பாக போக கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் திருப்பூர் மக்களை பொறுத்தளவிலே அது பொருந்தாது. அந்த உதாரணம் கல்லா புல்லருக்கு பொருந்துமே தவிர திருப்பூர் மக்களுக்கு எப்படி பொருந்தும்? அது ஒன்று. இரண்டாவது, தாடகைக்கு மார்பிலே தைத்த அம்பு வெளியிலே போய் ஒரு காதிலே போன நல்ல செய்தி இன்னொரு காதிலே வெளியே வருவது போல வந்ததே தவிர அம்பு வாளிக்கு போகிற போது அந்த பக்கம் வெளியே வரவே இல்லை, சென்றது நின்றது. அதனால அப்படி ஒருவேளை அன்புதான் உங்கள் மேலே விழுகிறது என்று சொன்னால் அந்த அம்பு உங்களுடைய இதயத்திலே சென்றது, என்றைக்கும் நின்றது. எனவே நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒரு நல்ல செய்தியை திரு வேலுசாமி அவர்கள் சொன்னார்கள். திருப்பூரிலே கம்பன் கழகம் தொடங்கி ஓராண்டுதான் ஆகியிருக்கிறது. காரணம், நாமெல்லாம் பொன்மானை தேடி இத்தனை காலம் ஓடிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னார்கள். எனக்கு இருக்கிற மகிழ்ச்சி எல்லாம் நல்ல வேளையாக இந்த ஒரு ஆண்டிலேயாவது அந்த பொன்மான் ஒரு மாயமான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களே, அது எனக்கு மகிழ்ச்சி.